ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இனிமேல் நீங்கள் நினைச்சாலும் ஃபோர்ட் கம்பெனி கார்ஸை வாங்க முடியாது. ஏன்னா ஃபோர்ட் இனிமேல் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கை நிறுத்த போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஃபோர்ட் இந்த நிறுத்துறதுனால எவ்வளோ பேரோட வேலை வாய்ப்பு இழக்குது, அதே போல் ஃபோர்ட் கார் வாங்கினவங்களோட சர்வீஸ் நிலைமை என்ன, டீலர்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதே சமயத்தில் ஃபடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமேல் ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வெளியே போகிறதுனால டீலர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க, அதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், ஃபோர்ட் கார் வந்து 1990s தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க மேனுஃபேக்சரிங்க. 1994 தான் கார் மேனுஃபேக்சரிங், அட் த சேம் டைம் என்ஜின் மேனுஃபேக்சரிங்க்கும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில் ஒன்று, அண்ட் தென் குஜராத்தில் சனாட்ன்ற பிளேஸில், ரெண்டு இடத்துல இருக்குது. ஓவராலாக 400,000 யூனிட்ஸ்க்கு மேலே கார் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இந்த ரெண்டு இடத்துலையும் சேர்த்து அப்படிங்கிறது ஒரு விஷயம். சென்னையில் மட்டுமே 200,000 கார் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அந்த சேம் டைம் 340,000 என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே சமயத்தில் குஜராத்லேயும் 200,000 ப்ளஸ் அந்த கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். 200,000 மேலான இன்ஜின் பார்ட்ஸும் அங்கே குஜராத்தில் தயாரிக்க முடியறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹை எண்ட் கார்ஸ் எல்லாம் குஜராத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் காஸ்ட் எஃபெக்டிவ் காஸ் எல்லாம் வந்து சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இயர்லி 400,000 மேலே யூனிட்ஸ் தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டான ஃபோர்ட் ஏன் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷத்தில் மட்டும் 2 பில்லியன் அளவுக்கு லாஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் ருபிக்கு பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஸோட கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. பேண்டமிக்கால ஆட்டோமொபைல் சேல்ஸுங்கிறது எவ்வளோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதே சமயத்தில் 400,000 யூனிட்ஸ் தயாரிக்கிற ஒரு இடத்துல வெறும் 80,000 யூனிட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ரீசன், அவ்வளவுதான் சேல் ஆகுது, அதுவும் பாதி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணப்படுற கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த சேம் டைம் இது B6 இன்ட்ரோடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் கியா மோட்டார்ஸ் அண்ட் தென் எம்ஜி மோட்டார்ஸ்லாம் இங்கே வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுனால ஃபோர்டால ரீச் ஆக முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஃபோர்டோட மார்க்கெட் ஷேருங்கிறது 1.5% தான் இந்தியாவில் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதனால அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை இங்கே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங்காக குஜராத்தில் இந்த இயர் எண்டே மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஆனால் சென்னையில் அடுத்த இயரோட செகண்ட் குவார்ட்டரில் தான் க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா குளோபல் லெவலில் ஆர்டர்ஸ் இருக்கிறது, அந்த ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அந்த மேனுஃபேக்சரிங் கண்டினியூ ஆகும். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற டீலர்ஸுக்குங்கிறது இனிமேல் எந்த ஒரு வெஹிக்கிளும் போகாது. இனிமேல் நீங்கள் நினச்சா கூட ஃபோர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கார்ஸான ஃபிகோ, ஆஸ்பயர், அது மட்டும் இல்லாமல் எக்கோ ஸ்போர்ட், ஃப்ரீ ஸ்டைல், இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் இனிமேல் வாங்க முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவங்க தனியாக தான் பண்ண முடியல, இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சராக பண்ணலாமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க. மகேந்திரா கூட ஜாயின்ட் வெஞ்சராக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபோர்ட் ட்ரை பண்ணப்போ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் 1400 கோடி அப்படிங்கிறது டீலாக பேசப்பட்டது. 2019 இந்த விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த 1400 கோடி வந்து ஃபோர்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நான் வந்து செப்பரேட்டாக வந்து எலக்ட்ரிக் ப்ரோக்ராமுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மகேந்திரா டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு முன்னாடி ஜென்ரல் மோட்டார்ஸ் இதே மாதிரி 2017 அவங்களோட மேனுஃபேக்சரிங் இன் இந்தியாங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த இடத்துல இவங்களோட நார்மலான கார்லாம் இனிமேல் இங்கே வரப்போறதில்லை. அதே சமயத்தில் CBU பிஸ்னஸ் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண போகிறதா தான் ஃபோர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக பில்ட் இன் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணி இந்த கண்ட்ரியில் சேல் பண்ணுறதுக்காக கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே அதர் கண்ட்ரியில் இருக்கும், இம்போர்ட் பண்ணி இங்கே டீலர்ஸ் மூலமாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஹை எண்ட் கார்ஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்டாங், அது மட்டும் இல்லாமல் ஹை எண்ட் வெஹிக்கல்ஸான எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் தான் ப்ரொமோட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் இனிமேல் டீலர் கைக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இருந்த எக்கோ ஸ்போர்ட் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகாது, டீலர்ஸ் கைக்கு போய் சேராது, அதே சமயத்தில் மக்கள் கைக்கு போய் சேராது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மக்கள் வந்து ஃப்ரீயாக அவங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணிக்கலாம், சர்வீஸ்க்கான அக்ரிமெண்ட் எல்லாம் அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்ட்ஸ் எல்லாம், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்ஜின் மேக்கிங் அப்படிங்கிறது இங்கே மேக் பண்ணுறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சர்வீஸ் ரிலேட்டட் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் 4,000 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இதனால் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். டீலர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சுமூகமாக பேசி இந்த விஷயங்கள் டீல் பண்ணப்படும் அப்படிங்கிறத ஃபோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ட் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணுறதுனால ஃபோர்டோட கார்ஸ் எல்லாம் ரீசெல்லிங் வேல்யூ
வேல்யூ அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் 150 டீலர்ஸ் இருக்காங்க, அந்த டீலர்ஸ் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த டீலர்ஸ்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபடா. அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஃபியூச்சரில் கம்பெனிஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்தியா விட்டு வெளியே போனால் அதனால் அதோட டீலர்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த டீலர்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், அதுக்கு வந்து சென்டரை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோர்ட் ஃபிகோ, ஆஸ்பயர் அண்ட் எக்கோ ஸ்போர்ட் எல்லாமே எவ்வளோ பேர்த்தோட கனவு, இந்தியாவில் இருக்க மிடில் கிளாஸ் பீப்புளோட நிறைய பேர்த்தோட கனவாக இருந்த இந்த கார் கம்பெனியை இங்கே மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணுறதுனால இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தான் மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல் ஒரு கார் இம்போர்ட் பண்ணும் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸுங்கிறது 100% மேலே இருக்கும், அதாவது காரோட ரேட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபோர்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆர், தேங்க்யூ.